ஜம்மன் இருக்கு. பட் ஆனால் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக செத்து கிடக்குங்க. எவ்வளோ பெரிய பெரிய நார்மல் குப்பீஸ் வருங்க. ஸோ மிக்சர் இம்போர்ட்டடாக இருக்கும் இதில் சார். ஏன் போட்டது போயிட்டீங்க நினச்சோம், ஆனால் இந்த லெவலில் இருக்கும்னு நினைக்கல. ஸோ இதுவும் நார்மல் குப்பீஸ் தான். எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் மிக்சராக இந்த இம்போர்ட்டட் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு பேரே தேட்டி தான், வெறும் அது டெய்லி குவாலிட்டிக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஆனால் ரெண்டு பாக்கெட்டுனால இறந்துருச்சு. இன்னும் உயிரோட கிடக்கிற பாக்கெட். ஓகே, ரெண்டு பாக்கெட் இறந்துருக்கு. மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பாக்கெட்டில் ஒரு ரெண்டு பேக்கெட் இறந்துருக்கு. அதை சொல்லுவோம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல பெரிய பெரிய சைஸ்ன்னு நீங்கள் நல்லா இருக்கானா குவாலிட்டி பாக்கெட்டு ஜம்மன் இருக்குங்க. ஒரு இதை பிரித்து காட்டுறேன் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் கபிசா வாங்கியது ஒரு பிகினர்ஸுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுக்கணுமே நினச்சேன். எல்லாமே பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது. லைஃப்னாலே அப்படி தான். பட் இட்ஸ் ஓகே, நம்ம நினைக்கிறது புரியல. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஒன்றும் மணி அது ப்ராப்ளம் இல்லை. குவாலிட்டி நல்ல குவாலிட்டிங்க, கிடைக்காத இடத்து எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு கலர் கலராக இருக்கும், டிசைன் டிசைனாக இருக்கும், பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நார்மல் கப்பீஸு வேறு வேறு தான் இருக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. வேறு இதெல்லாம் கொஞ்சம் மிக்சராக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ப்ரைஸ் எல்லாம் சீக்கிரமாகவே கலர் தந்துடும், நல்ல குவாலிட்டியாக வரும், அவரெல்லாம் நல்ல ரேட்டும் போகும். ஒரு பிகினர்ஸ்க்கு இது ஓகே. ஸோ நார்மல் கப்பீஸாக இன்னும் ஒரு வெரைட்டி வருது, அதுவும் ஓரளவு இதே ரேட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து 30 ருபீஸ் பேர். குவாலிட்டி காட்டுறேன், குவாலிட்டி பொறுத்து தான் ரேட்டு போடுவோம். ஸோ இதில் அப்படியே பிரித்து போட்டுடலாம் இதில் அப்படி சரிங்களா. கொஞ்சம் நேரம் வெதை கொட்டுட்டு எவ்வளோ எவ்வளோ பிரிச்சு வரங்களா இருக்குது. ஜம்மன் கலர்ஸு அதனால ஒரு ரெண்டு கவர் இறக்காம இருந்திருந்தா இன்னுமே அது நிறைய பசங்களுக்கு ஜாலியாக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால இந்த சின்ன பசங்க பெரிய ஆளுங்களும் சரிங்க, ஆனால் கஸ்டமருக்கு அது யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒரு ஒன்றும் பட் ஓகே, ரெண்டு கவர் கெடுதலாக வந்திருக்கிறத வச்சு நினைச்சிட்டு இருக்காம நாலு கவர் நல்லா இருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், அப்படி தான் இருக்கணும். அவன் அவனே தேத்திக்கிறான் வேற என்ன. ஆனால் அடுத்து இதே குவாலிட்டி வராது. இந்த ஒன் டைம் வந்ததோடு சரி, சேம் குவாலிட்டி சேம் ரேட்டில் கிடைக்க சான்சஸ் இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து 30 ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம். பீஸ் 15 ரூபா தான். உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்கேன். வெறும் 30 ரூபா பீஸ் வந்து 15 ரூபா கொடுக்குறேன். நான் மிக்சர் இம்போர்ட்டடுங்க, ஒரு நார்மலும் சொல்கிறேன் கேவல கொடுத்துருக்கேன். இம்போர்ட்டடில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இது எங்கே போய் வந்து வாங்கிக்கணும், உங்கள் கடை எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது உங்களோட ஷாப்பு. ஸோ திருநெல்வேலியில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணுங்கிற வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஏன் அப்படின்னா கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. அதுதான் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த வழி வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ரெண்டு மூணு தடவை பாருங்கள் எப்படி வரணும்னு பாருங்கள். மொதல் தடவை வரும்போது தெரியாது. நான் இப்படி தான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். மொதல் தடவை தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசித்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். சில நேரத்தில் கூகுள் மேப் கைவிட்டுறோம். ஸோ எங்கேதான் கொஞ்சம் போய் நிறுத்திடும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. நான் முடிஞ்சளவு என்னாலும் தெளிவுரைப்படுத்துகிற மாதிரி நான் வந்து கடைசி வீடியோவில் எப்படி வர்றதுங்கிற போட்டிருப்பேன், பார்த்துட்டு வாங்க சரிங்களா. ஓகே, இது கேமரா நம்ம ஆன்லைன் கேமரா கொடுக்கல அப்படின்னிங்கன்னா நான் வாங்கினதே ஒரு 100 ஜோடி தாங்க இருக்கும். ஸோ ஒரு 100 ஜோடியில் ஸோ கடகடான்னு விற்றுரும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். இப்போ வந்து ஒரு 500 மாலிஸ் எடுக்கிறோம்னா 500 மாலிஸ்க்கு
என்னால ஒரு ரெண்டு நாள் கூட உங்களுக்கு டைம் தர முடியாது, அவ்வளவு வேகமா வித்துருதுன்னு இது ஆன்லைனுக்கு போட்டா சரி வராதுங்க. பட் ஆன்லைனுக்கு வந்து உங்களுக்கு இந்த இம்போர்ட் கப்பீஸ் தான் வந்துடும். ஸோ இம்போர்ட் கப்பீஸ் வந்திருக்கு, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க, அந்த அந்த குவாலிட்டியிலையும் அடுத்து வருது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆன்லைனுக்கு, வெயிட் பண்ணுங்க, அந்த ஸ்டாக் வந்ததும் நான் வந்து சொல்கிறேன். வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி வருது, போட வேண்டியதான் பேலன்ஸ். இவங்கெல்லாம் ஹோம் ப்ரீடர்ஸ் தான் சரிங்களா, கேரளாலேருந்து வருதுனாலுமே இவங்கெல்லாம் ஹோம் ப்ரீடர்ஸ் தான். இதை வீட்லேயே ப்ரீட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறவங்க தான் இவங்கெல்லாம். ஸோ நல்ல ஓரளவு கொஞ்சம் ரேட் போட்டு தருவாங்க. ஸோ நம்ம ஒரு ரேட் போட்டு சொல்லுவோம், ஸோ பிடிச்சிருந்தா அப்படியே எடுத்துப்போம் சரிங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஹோம் ப்ரீடர்ஸ்க்கு யார் கூட சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஹோம் ப்ரீடர்ஸாக இருக்கிறது தான் லாபமும் கொடுங்க, நம்ம லைஃப்பும் ஸ்பாயில் ஆகாது, உங்கள் இதையும் கரெக்டாக ஏதாவது ஒரு மணியும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. முடிஞ்சளவு ஹோம் ப்ரீடராக பாருங்கள். ஸோ ஓகே, இதோட குவாலிட்டி பார்க்குறேன் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, வெறும் 30 ரூபாய்க்கு எவ்வளோ நல்ல குவாலிட்டி கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டாடா பை, சீயோ. இதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல பிள்ளைகள் பண்ணுங்க. பை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரவண சொல்கிறதுனால முன்னாடி வந்து ஒரு சிக்னல் வந்து வரும். ஸோ அதில் வந்து குலோனிக்கு போகிற ரோடு வந்து ஒன்று போங்க. ஸோ நல்லா பார்த்துக்குவோம் இடத்த. ஸோ ஏன்னா நீங்கள் யார்ட்டி கேட்டு வர வேண்டாம், ஸோ அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே வந்துடுங்க. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணுங்க, நம்ம பழைய கடலாம் இருந்தது அந்த சைட்டு தான். ஸோ அப்படியே அந்த அப்படியே நேரம் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டு சரிங்களா. அந்த ரைட்டு பேர் வந்து போர்டு வந்து போட்டிருக்கோம், தொம்மை மைக்கிங்கிறவங்க அந்த ப்ளூ கலர் போர்டு வந்துருக்கும். ஸோ அதுக்குள்ளே நேராக வாங்க சரிங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இடத்த. ஸோ நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே இந்த போர்டு வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அதுலேருந்து ரைட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ரைட்டில் வந்து நேராக போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ எங்கேயுமே திரும்ப வேண்டாம், நேராக போகிறீங்க. ஸோ ஓகே, பாட்டிலாம் போகிறாங்க. ஓகே, அதுலேருந்து நேராக போகணும், லாஸ்ட் ரைட் எடுக்கணும் சரிங்களா. லாஸ்ட் ரைட்டு, லாஸ்ட் ரைட்டு நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் ரைட்டு ஒன்று வரும் பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு. ஸோ இதில் நேராக வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ மேலே வந்து அந்த ப்ளூ கலர் ஷெட்டு, ப்ளூ கலர் வீடு, ப்ளூ கலர் கம்பியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த கார் ஷெட் வழியாக நீங்கள் மேலே என்ட்ரன்ஸ் வர மாதிரி இருக்கும் சரிங்களா.